வீடியோ பார்த்துக்கிட்ட எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிற டாபிக் என்னன்னாக்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பாத்ரூம் டூர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையா பேர் பேசியிருந்தாங்க அது எதனாலனாக்கா விஜய் டிவி அர்ச்சனா அவங்க வந்துட்டு பாத்ரூம் டூர் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தாங்க அதை வச்சு எல்லாம் இருந்தாங்க அதுக்கு அவங்க நிறையா சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கிளைம் அதுதுன்னு எல்லாமே கொடுத்துருந்தாங்க இப்போ நான் எதுக்கு அந்த டாப்பிக்கை மறுபடி பேசுகிறேனாக்க இப்போ நீங்கள் அவங்களுடைய சேனலில் போய் எந்த வீடியோவை பார்த்தாலும் கமெண்ட்ஸ் அதாவது கமெண்ட்ஸை வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு ஒரு டவுட்டு அவங்க வந்து அந்த வீடியோ எது எதுக்காண்டி போடுறாங்க ஃபேன்ஸ் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணணும் இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி போடுறாங்களா இல்லை பணத்துக்காண்டி போடுறாங்களா நான் என்னை பொறுத்தவரையும் நான் இப்போ தான் போய் அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது எல்லா வீடியோலையுமே வந்துட்டு கமாண்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க அப்புறம் என்ன இதுக்கு யூடியூப்பில் வீடியோ போடணும் அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க யூடியூப்பில் வீடியோ போடுறது நீங்கள் பார்க்கணும் அதாவது நீங்கள் பார்க்கணும் ஜஸ்ட் உங்கள் பார்வையில் பட்டு நீங்கள் அதை பார்க்கணும் நீங்கள் கமெண்ட்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா உங்களுக்குலாம் மதிக்கவே மாட்டாங்க தான் கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க அதே நேரத்தில் வந்துட்டு கமெண்ட்டை ஆஃப் பண்ணதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னாக்க எல்லாருமே வந்துட்டு கமெண்ட்டில் கழுவி கழுவி ஊற்றுனாங்க எதுக்கு கழுவி கழுவி ஊற்றுறாங்கன்னா ஒரு குட் கண்டென்ட் அதாவது ஒரு நல்ல கண்டாக இருந்துச்சுனாக்க யாருமே கழுவி ஊற்ற மாட்டாங்க ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுவாங்க ஆனால் கண்டென்ட் அப்படிங்கிறதுக்கே வந்துட்டு மீனிங் என்னான்னு தெரியாமல் அவங்க ஒரு கண்டன்ட்டு கண்டன்ட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த டூரு இந்த டூரு அந்த டூர்னு எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க எப்போ பாத்ரூம் டூர் போட்டாங்களோ அதுலேருந்து ஹெட் கமெண்ட்ஸ் லைக்ஸ் டிஸ்லைக்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் என்ன பண்ணாங்கனாக்க நிறைய பேர் வந்துட்டு அவங்கள கலாய்ச்சி வீடியோ போட ஆரம்பித்ததும் கமெண்ட்டில் அதாவது அந்த கமெண்ட்டே ஆஃப் பண்ணிட்டாங்க எனக்கு என்ன வருதுனாக்க எப்படா இந்த சோலோ கிரேட்டு சிங்கள மாதிரி ஆட்கள்லாம் என்ன தெரியுமா எங்களோட மைண்ட் செட் எல்லாமே நாங்கள்லாம் வந்துட்டு அவங்க பணத்துக்காக தான் வீடியோ போடுறாங்க நாங்கள் பணத்துக்காகவும் வீடியோ போடுறோம் அதே நேரத்தில் பணம் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் பண்ணுற கமெண்ட் நீங்கள் பண்ணுற லைக்கு அதான் அதாவது நாங்கள் ஒவ்வொரு வீடியோ போடுறதும் எதுக்குன்னா உங்கள் கூட இன்ட்ராக்ஷன் நீங்கள் எப்படி அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க என்ன சொல்கிறீங்க என்ன நல்ல விதமாக சொல்கிறீங்க என்ன கெட்ட விதமாக சொல்கிறீங்க எப்படி திருத்திக்கலாம் என்ன எது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நாங்கள் வீடியோ போடுறோம் அதே மாதிரி நாங்கள் பேசுகிறத எத்தனை பேருக்கு பிடிக்குது எத்தனை பேர் நம்ம நம்ம ஃபேஷியம் பார்த்துட்டு பரவாயில்லப்பா நான் நல்லா பேசுகிறப்பா நீ நல்லா பண்ணுறப்பா நீ இன்னும் நல்லா பெட்டராக பண்ணப்பா இல்லைப்பா நீ பண்ணுறது தப்பாக இருக்குப்பா அப்படி என்ன தான் சொல்கிறாங்க பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வந்துட்டு எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாமே வீடியோ போடுறது ஆனால் இந்த மாதிரி இந்த விஜய் டிவிஸ் இது செலிப்ரிட்டிஸ்ன்னு சொல்லிக்கிட்டு நிறையா பேர் யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறாங்க இல்லையா அவங்க எல்லாம் வீடியோ போடுறதுக்கான ஒன் ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் ஒன் ஆஃப் த ரீசன்லாம் கிடையாது ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மணி 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 தே ஆர் ஃபுல்லி மைனிங் மைண்டட் பீப்புள் ஓகேவா ஃபுல்லாகவே அவங்களுக்கு என்னன்னாக்க எங்கேடா காசு பார்க்கலாம் இன்ஸ்டாகிராம் பக்கம் போனால் அங்கே வந்து போஸ்ட் போட்டு அதுக்கு காசு இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ போட்டால் அந்த வீடியோக்குள்ளே வந்துட்டு நூறு இது என்ன பண்ணுவாங்க ப்ரொமோஷன் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மணி தான் ஆனால் அவங்களுக்கு தான் வந்துட்டு வியூஸு ஃபாலோவர்ஸு சப்ஸ்கிரைபர்ஸு லைக்கு கமெண்ட் இன்னும் அதிகமாக வருது இப்போ நீங்கள் போய் அவங்க வீடியோ பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் அவங்களோடைய கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணிட்டாங்க அப்போ என்ன இதுக்கு அவங்க வீடியோ போடணும் ஃபேன்ஸ் கூட இன்ட்ராக்ஷன் எல்லாமே சேனல் ஆரம்பிக்கும் போது நான் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் டெய்லி என்னோடய லைஃப்பில் எப்படி நடக்குதுன்னு சொல்ல போகிறேன் உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற டைலாக்கை பேச வேண்டியது ஆனால் ஓரளவுக்கு நல்ல யூடியூப்பில் நல்லா மேலே ஏறினதுக்கப்புறமா வந்துட்டு ஃபேன்ஸையே மதிக்கிறது கிடையாது அவங்கள ஒரு இதாக கூட மதிக்காமல் அப்படியே இந்த பார்த்தீங்கன்னா இப்போ கமெண்ட் ஆஃப் பண்ணிவிட்டாங்க கேட்டாக்க பேட் கமெண்ட்ஸ் வருது அந்த பேட் கமெண்ட்ஸ் வருதுன்னா எதனால் வருதுன்னா நீங்களே பண்ணுற விஷயம் நீங்கள் பண்ணுற கண்ட்டு கரெக்டாக இல்லை தேவையில்லாமல் கண்டென்ட்டுங்கிற பேரில் கிரிஞ்சித்தனமாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு பேட் கமெண்ட் வருது எவ்வளோ பேர் கண்டென்ட் எடுக்கணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க அவங்களுக்குலாம் வந்துட்டு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது கண்டென்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயத்துலாம் கண்டென்ட்டாக மாத்திரம் உங்களுக்கு தான் நிறையா கிடைக்கிது ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் நான் வந்துட்டு அடுத்தவங்களை இது பண்ணணுங்கிறதுக்காண்டி சொல்லலை எந்த அளவுக்கு அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க ஏன்னாக்க ஒரு யூடியூபர் அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவங்க லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி அவங்கள நம்ம என்ன சொல்கிறோன்னா கமெண்ட்டுக்கு ரீப்ளை பண்ணுங்க நீங்கள் கமெண்ட்டுக்கு ரீப்ளை பண்ணுங்கன்னெலாம் யாருமே சொல்லலை ஏன்னா அவங்களாம் ப பண்ணுற அளவுக்கு இது இருக்குது ஏன்னா ஒவ்வொரு வீடியோலையுமே வந்துட்டு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கமெண்ட் வருது ஸோ அவங்களால அதுக்கு எல்லாம் பண்ண முடியாது ஓகே ரிப்ளை பண்ண வேணாம் இப்போ நீங்கள் கமெண்ட்டே ஆஃப் பண்ணுறீங்கனாக்கா ஒரு வீடியோவில் நான் பணத்துக்காண்டி தான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருங்க அதுக்கப்புறம் எத்தனை வீடியோ வேணாலும் போடுங்க உங்களுக்கு எவ்வளோ லைக்ஸ் வருது அதாவது நிஜமாக அதாவது ஆர்கானிக்காக நீங்கள் ஃபைட் பண்ணி வாங்காமல் நார்மலாக உங்களுக்கு எத்தனை வியூஸ்ஸு எத்தனை சப்ஸ்கிரைபர் வருதுன்னு பாருங்கள் கூட பார்க்க மாட்டான் ஏன்னாக்கா நீங்களாம் வீடியோ போடுறது எதனால் பார்க்குறாங்கன்னா அவங்க ஃபேன்ஸ்க்கு ஒரு ரெஸ்பான்சிவாக நீங்கள் ஃபேன்ஸுக்காண்டி எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டுதான் அவங்க எல்லாம் பார்க்குறாங்க ஆனால் இந்த மாதிரி விஷயம் நீங்கள் பண்ணும்போதே நல்லா தெரியுது ஃபுல் அண்ட் ஃபுல்லு மணிக்காண்டி பண்ணுறீங்கன்னு அப்படி பண்ணுறதுக்கு தான் நீங்கள் தான் விஜய் டிவியில் இருக்கீங்க பெரிய பெரிய இதுலலாம் இருக்கீங்க இல்லையா அப்புறம் இதுக்கு யூடியூப்பில் வந்துக்கிட்டு நிறைய பேரோட பொழப்பை கெடுக்குறீங்க ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும்னு எதிர்பார்க்குறாங்க நமக்கு எல்லாம் பண்ணணும் எல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க நம்ம அவங்களுக்கு ரீப்ளே பண்ணணுன்னு எதிர்பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரு கமெண்ட் ஒரு லைக் வர்றது கிடையாது அதான் உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஸோ இதுக்கப்புறமும் வந்துட்டு இந்த மாதிரி தேவையில்லாமல் கண்ட்டை அதாவது கிரெஞ்சிதனமான விஷயத்த கண்டென்ட்டா மாற்ற ட்ரை பண்ணாதீங்க அப்படி ட்ரை பண்ணாலுமே வந்துட்டு இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணாதீங்க பயந்துக்கிட்டு ஏன்னா வந்து நல்ல கண்டெண்ட்டாக இருந்தால் உங்களை வாழ்த்தி பேச போகிறாங்க கெட்ட கண்டென்ட்டாக இருந்தாக்கா அதாவது நல்லா இல்லாத மொக்கையான கண்டென்ட்டாக இருந்தால் தேவையே இல்லாத கண்டென்ட்டாக இருந்தால் தவறான கமெண்ட் வரதான் செய்யும் அதுக்காண்டி பயந்துக்கிட்டுன்னா இருந்தீங்கன்னா இங்கே யூடியூப்லாம் ரன் பண்ண முடியாது ஸோ இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஃபேன்ஸ் ஆகிய உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறது இந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற உங்களை எதிர்பார்க்குறவங்களுக்கு போய் உங்களுடைய லைக்கை சப்ஸ்கிரைபரை உங்களுடைய கமெண்டை கொடுங்க உங்களை மதிக்கவே மதிக்காமல் ஏதோ பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுங்கள் நான் வீடியோ போடுவேன் நீங்கள் பார்க்கணும் நான் கம்ப காசு சம்பாதிக்கணும் ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டேன் நீங்கள் கமெண்ட்டும் வேணாம் அப்படின்னு ஆஃப் பண்ணி வச்சுக்கிறவங்களுக்கு தான் போய் உங்களுடைய எல்லா இதையும் கொடுக்குறீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்தளவுக்கு சப்போர்ட்டை வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறவங்க கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு கொடுங்க